நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாரதர் வந்தவுடனே துவாரகாதிபதியான கிருஷ்ணன் நாரதரை வரவேற்று உட்காத்தி வச்சு, நாரதரே எப்படி இருக்கீர், சௌரியமா இருக்கீரா, என்ன விஷயம், எல்லாம் இருக்கட்டும், உன்னுடைய முகம் வாடி இருக்கே கிருஷ்ணா, என்ன காரணம், நீ உன்னுடைய முகம் வாடி நான் பார்த்ததே இல்லையே, எப்பொழுதும் சந்தோஷமா சிரிச்சுட்டு கலகலன் இருப்பியே, நீ கிருஷ்ணாவதாரத்துல அவதாரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, கிருஷ்ணன் கவலைப்பட்டான், கிருஷ்ணன் புலம்பினான், கிருஷ்ணன் அழுதான், கிருஷ்ணன் துக்கப்பட்டான்ங்கிறதே வராது. கிருஷ்ணனுக்கு துக்கம் வராம இல்லை, கிருஷ்ணனுக்கு கஷ்டம் வராம இல்லை, கிருஷ்ணனுக்கு மேல அவனை எதிர்த்து படையெடுத்துட்டு வந்தவர்கள் இல்லாம இல்லை, யார் வந்தாலும் கூட அதை சமாளிச்சுட்டு போயிடுவான், சிரிச்சுட்டே சமாளிச்சுட்டு போயிடுவான். அதுதான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு பெருமை மேன்மை. அந்த கிருஷ்ணருடைய முகமே இப்படி வாடி இருக்கிறத பார்த்த உடனே நாரதர் கேட்கிறார், என்ன கிருஷ்ணா ஒரு மாதிரி இருக்க, இப்படி இல்லை, ஒரு சின்ன குழந்தை ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தா அந்த அம்மா அப்பா அந்த குழந்தைய எப்படி கொஞ்சுவா, ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு விட்டா ஒரு தம்பதிகள் எவ்வளவு கஷ்டப்படுறா, விரதம் இருக்கா, எதோ தபஸ் பண்றா, பூஜை பண்றா, என்னென்னவோ பண்றா ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக. ஒரு சாதாரண மனுஷ குழந்தை பிறந்தாலே அவர்களுடைய அம்மா அப்பா இவ்வளவு சந்தோஷப்படுறாளே, அந்த குழந்தையை கொஞ்சறாளே, அந்த குழந்தையும் அவளுடைய அம்மா அப்பாவை மழலை பேச்சுக்கள்னாலையும் தளர்நடையினாலையும் அந்த பால லீலைகளையும் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துறதே. உலகத்தில் பிறப்பே இல்லாதவன் நான், நான் ஆதி அனாதி அப்பேற்பட்ட நான், வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையா பிறந்தேன் காராகிரகத்தில். ஆனா பிறந்த அன்னைக்கே அங்கிருந்து கோகுலத்துக்கு வந்துட்டேன், கோகுலத்துக்கு வந்து அங்கிருந்தே நான் பிருந்தாவனத்துக்கு வந்துட்டேன், என்னுடைய அம்மாவும் அப்பாவையும் நான் ஒரு நாள் கூட அம்மா அப்பான்னு குழந்தையா மழலை சொற்கள்னால கூப்பிட்டதில்லை, ஒரு நாள் அவர்கள் என்னை இடுப்புல உட்காத்தி வச்சுட்டு எனக்கு மம்மு ஊட்டி விட்டதில்லை, அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு நான் தளர்நட போனதில்லை. அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா அம்மாவை வயதான காலத்திலையும் நான் சரியாக பார்த்துக்கல, எனக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, அந்த ஒரு குறை என்னுடைய மனசை உறுத்தின்றே இருக்கு நாரதா. அதுக்கு என்ன பண்ண முடியும் பகவானே அப்படிங்கிறார் நாரதர். எனக்கு ஒன்று பண்ணினா சாந்தி ஆகும்னு தோன்றது, என்ன பண்ணினா சாந்தி ஆகும் உன் மனசு சொல்லட்டுமா, அம்மா அப்பாவை தெய்வமா ஸ்ரத்தையா யாரையாவது ஒருத்தர் பூஜை பண்றவால பார்த்தேனானால் என் மனசுல சாந்தி வரும்னு தோன்றது. நீ தான் மூன்று லோகத்திலையும் சகஜமா உள்ள போயிட்டு வருவியே, அப்படி யாராவது இருக்காளா, அம்மாவையும் அப்பாவையுமே தெய்வமா நினைச்சுண்டு அவர்களை பூஜை பண்றவா யாராவது இருக்காளா, இருக்காளே, எங்க இருக்கா, இப்படிதான் தென்னிந்தியாவில இருந்து வந்த ஒரு பக்தன் புண்டரீகன்கிறவன் இந்த சந்திரபாகா நதி தீரத்திலே ஒரு கொட்டா போட்டு அவன் அப்பா அம்மாவை தெய்வமா பூஜை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே பகவான் சொன்னா, நாரதரா கிளம்பு, இல்லை இல்லை இரு அவசரப்படாத, நாளைக்கு இப்ப கிளம்பு, நான் உடனே பார்த்தாகணும், அத்தகைய ஒருத்தரை பார்த்தாதான் என் மனசுல இருக்கக்கூடிய தாபமானது அடங்கும், சாந்தி கிடைக்கும், நான் அவனை போய் தரிசனம் பண்ண வேண்டாமா, அவனுடைய தரிசனத்தினாலே எனக்கு சாந்தி கிடைக்கும். பகவான் கிளம்பினா, நாரதர் கிளம்பினா, ருக்மிணி கிளம்பினா, எல்லாரும் துவாரகையிலிருந்து இந்த பண்டரிபுரம் வந்துட்டான். இப்ப இருக்கக்கூடிய பண்டரிபுரத்துக்கு, இந்த பண்டரிபுரத்துல வந்த உடனே வேகமா வரார் பகவான் கிருஷ்ணன், நாரதர் எங்க இருக்கான் புண்டரீகன், எங்க இருக்கு, அந்த வீடா இந்த வீடா, எந்த வீட்டில் இருக்கான் சொல்லு. அந்த சந்திரபகா நதியில ஒரு கொட்டா இருக்கு, நாரதர் காண்பிக்கிறார், அந்த வீட்டில தான் இருக்கான் அப்படின்னு உடனே, அப்படியா, உடனே பகவான் குடிச வீடு வந்த இடத்துல தான் ஒரு கொட்டா போட்டுருக்கான்,
இவன் உள்ள கிருஷ்ணரும் ருக்மிணியும் வரும்பொழுதே இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்னாடி வரா. சில பேர் சொல்றா, ஏ துவாரகையினுடைய ராஜா வராருடா, துவாரகையுடைய ராணி வராருடா அப்படின்னு சொல்றா. சில பேர் சொல்றா பகவான்னு சொல்றா. பார்க்கிற திருஷ்டி, ஒருத்தர் பகவான் பார்க்கிறா, ஒருத்தர் ராஜான்னு பார்க்கிறா. இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து 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 எல்லாரும் புண்டரீகனுடைய வீட்டு வாசல்ல வந்துட்டா, துவாரகாதிபதியான பகவான் வந்து நிற்கிறா. வந்து நின்ன உடனே நாரதர் கூப்பிடுறார், புண்டரீகா வீட்டு வாசல்ல யார் வந்திருக்கார் பார், துவாரகாதிபதியான கிருஷ்ணன் வந்திருக்கான். உடனே புண்டரீகன் அப்பதான் அப்பாவுக்கு கால் பிடிச்சு விட்டுருக்கானா, பாத சேவை பண்ணிட்டு இருக்கா, அவர் இன்னும் தூங்கல. வீட்டுக்கு யாராவது ஒரு அதிதி வந்தாரானால், ஒருத்தர் வந்தா அவருக்கு அவருக்கு வந்து ஒரு ஆசனம் கொடுக்கணும், தீர்த்தம் கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுன்னு ரெண்டு வார்த்தை அவர் சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசணும். இதெல்லாம் தானே உபச்சரிப்பு. அவன் என்ன பண்ணினான், வாசல்ல துவாரகாதிபதி ராஜா அப்படி இல்லைன்னா பகவான் லக்ஷ்மியான ருக்மிணியோட கூட வந்திருக்கான். இப்படி வந்துட்டு இருக்கும்பொழுது புண்டரீகன் உள்ள போனா, உள்ள போய் என்ன பண்ணினானா, கிடுகிடுன்னு அந்த வீட்டில் நாற்காலி இல்லை, சோஃபா இல்லை, வந்த இடத்துல கொட்டா போட்டிருக்கிறனா இருக்கிறதுனாலே ஒரு செங்கல் இருந்தது. அந்த செங்கலை எடுத்துட்டு வந்து வாசலில் போட்டுட்டு, நான் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து நான் பேசுறேன் அப்படின்னு உள்ள போயிட்டான். அவன் போட்ட செங்கல்ல பகவானும் ஏறி நிற்கிறார், ருக்மிணியும் ஏறி நிற்கிறார். நம்ம யாராவது ஒருத்தரை ஏதாவது ஒருத்தரை ரொம்ப கூர்ந்து வியப்பாக கவனித்தோம் அப்படின்னா, நம்மளை அறியாமல் நம்ம கை இடுப்பில் போயிடும். இடுப்பில் போய் தானே இப்படி எட்டி பார்ப்போம். அது மாதிரி சின்ன குடிசையா அப்படி துவாரகாதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் வாசலில் இருக்கானா, இடுப்பில் கையை வச்சுண்டு உள்ள புண்டரீகன் என்ன பண்ணுறான்னு எட்டி பார்க்கறான். புண்டரீகனா அப்பாவுக்கு பாத சேவை பண்ணுறான் பகவான். ஆஹா, பகவானுடைய கண்கள்லேருந்து ஜலம் வர்றது. கொஞ்ச நாள் கழிச்சு அப்பாவுக்கு விசிறி விடுறான். அவர் தலைவலி அப்படின்னு சொன்னால் தலையை பிடிச்சி விடுறான். பகவான் அந்த சேவையை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர்கள் கண்கள்லேருந்து ஜலம் வர்றது. ஜலம் வந்து, ஆஹா நாரதரே இப்படி பண்ணுறானே, நாரதரே இப்படி பண்ணுறானே, பாத்தியா ருக்மிணி பாத்தியா என்ன பண்ணுறான் பாத்தியா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவன் பண்ணுறது அத்தனையும் பார்த்து பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட சொல்லி 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 பகவான் சந்தோஷப்படுறான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவான வரவேற்கிறதுக்காக வாசல்ல ஓடி வரான். பகவான பார்த்து சொல்றான், அபச்சார சகஸ்ரமே மனோவாக்காய கல்பிதம் அத்யந்த கருணா சிந்தோ சமஸ்வ புருஷோத்தமா. பகவானே, நான் உனக்கு அபச்சாரப்பட்டுட்டேன், வைகுண்டபதியான உன்னே, எந்த உன்னை வேதங்கள்லாம் தேடி 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 எங்களால தேட முடியலேன்னு தோத்து போயிடத்தோ உபனிஷத் சிகரமான உன்னே, இந்த மகரிஷிகள்லாம் உன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகத்தை ஒரு க்ஷணம் பார்க்க மாட்டமான கோடி யுகங்களாக தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ அப்பேற்பட்ட ஒன்னே, என்னுடைய வீட்டு வாசல்ல நிறுத்தி வச்சுட்டனே, ஒரு குடிசையினுடைய வாசல்ல நிறுத்தி வச்சுட்டனே, அதுவும் செங்கல் மேலே நிறுத்தி வச்சுட்டனே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அபராதி, என்னை மன்னிக்கணும்னு கன்னத்தில் போட்டுண்டு காலில் விழறான். உடனே விழுந்து அவனை அப்படியே தூக்குறார் பகவான். தூக்கி அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். புண்டரீகா, உன்னால் நான் இன்றைக்கி ரொம்ப திருப்தி ஆனேனேப்பா, எனக்கு சந்தோஷம். நான் வீட்டுக்கு வந்த பொழுது நீ அப்பா அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணுறதை விட்டுட்டு என்னை பார்க்கறதுக்கு வாசலில் வந்தையானால் நான் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். நான் வந்தும் பகவானே வந்திருக்கான்னு தெரிஞ்சும், ராஜாவே வந்திருக்கான்னு தெரிஞ்சும், வாசலில் இவ்வளவு பரபரப்பு, ஆயிரம் ஜனங்கள் கூடியிருக்கா, நாரதர் வந்து நிற்கிறார், அந்த நிலையிலையும் கூட எங்களை பார்த்தும் உன்னுடைய நீ மாதா பிதாக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கைங்கரியத்தில் கொஞ்சம் கூட வழுமாமல் எப்படி பண்ணுவியோ அதே சிரத்தையோடு பண்ணினேன் இல்லையா, அதனால தான் நான் திருப்தியானேன், சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறான். உடனே பகவானுக்கு ஒரு ஸ்வபாவம், ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஸ்வபாவம் இருக்கிற மாதிரி பகவானுக்கு ஒரு ஸ்வபாவம். பகவானுக்கு என்ன ஸ்வபாவம் அப்படின்னுட்டா, யாருக்காவது தரிசனம் கொடுத்தா, பக்தா உனக்கு என்ன வரம் வேணும் அப்படிங்கிறது கேட்கறது பகவானுடைய ஸ்வபாவம். இப்போ புண்டரீகனுக்கு தரிசனம் கொடுத்துருக்கார். அவன் ஒன்றும் தபஸ் பண்ணலை, தியானம் பண்ணலை, யோகம் பண்ணலை, ஒன்னே ஒன்று பண்ணினா அவர் குரு சொன்னதை கேட்டுண்டு மாதா பிதாக்கு சேவை பண்ணினான். ரெண்டு விஷயத்தினாலே அவனுக்கு பகவத் தர்சனம், ஒன்று அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணினதுனால தர்சனம், குரு என்ன சொன்னாரோ அதை கேட்டதுனாலே அவனுக்கு தர்சனம், பிடிவாதம் பண்ணலை, அதனாலே அவனுக்கு தர்சனம் கிடைச்சது. பார்க்கிறான் புண்டரீகன், என்ன வரம் கேட்கலாம். புண்டரீகன் சொல்கிறான், பிரபோ
இந்த புண்டரீகன் ஒரு பக்தன் தீர்த்த யாத்திரையா கிளம்பி காசியில போய் கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு வந்தான். ஆனா அந்த பீமா நதி தீரத்திலே குக்கூட மகரிஷின்னு ஒரு மகரிஷியை பார்த்தான். அந்த மகரிஷியினுடைய ஆக்ஞையினாலே அவன் காசி யாத்திரையை கைவிட்டுட்டு அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணினான். அவன் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணினதே நாரதர் மூலமா தெரிஞ்சின்ற வைகுண்டபதியான கிருஷ்ணன், துவாரகாதிபதியான கிருஷ்ணன் அவனை பார்க்கறதுக்கு அவனுடைய குடிசை முன்னாடி வந்து அவன் போட்டு ஒரு செங்கல் மேலே நின்னான் அப்படிங்கிறது யுகம் 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 யுகமா எல்லாருக்கும் தெரியணும். அந்த வரத்தை கொடு. எப்படி தெரிய வைக்கிறதுனா, நீ இப்படியே என் வீட்டு வாசல்ல நில்லு அப்படின்னுட்டான். பகவானுக்கு அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே, அப்படியே நின்றுருக்கார் இல்லையா ருக்மிணியோட. அவர் உடம்புலேருந்து அப்படியே ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம் வெளியில் வந்தது, ருக்மிணியதும் வந்தது. பகவான் கிளம்பி துவாரகைக்கு போயிட்டார். அந்த மூர்த்தி தான் இந்த கோவில், இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய கோவில். அதே பாண்டர், இந்த பாண்டருங்கன்னு ஒரு சிற்பி பண்ணலை, கல்லில் வடித்த மூர்த்தி இல்லை. பகவானுடைய அவதார காலத்திலே பகவானுடைய திருமணியிலிருந்து வெளியிலே ஸ்வயமா வந்த ஒரு மூர்த்தி, சின்மயமான மூர்த்தி, சைத்தன்யமான மூர்த்தி, அதே ருக்குமணி, அதே பாண்டுரங்கன். இந்த பாண்டுரங்கனுடைய கோவில் எங்க இருக்கோ அங்கதான் புண்டரீகனுடைய குடிசை இருந்தது, அங்கதான் புண்டரீகன் வீட்டு வாசல்ல பகவான் நின்னார். இடத்தை கூட மாத்தல, அதே இடத்துல இன்றைக்கு நின்றுருக்கார். பின்னாடி கோவில் வந்துடுத்தோம். புண்டரீகனுடைய சமாதியை இப்ப நீங்க பார்க்கிறேன், புண்டரீகனுடைய அப்பா அம்மாவுடைய சமாதியை நீங்க பார்க்கிறேன். புண்டரீகனும் புண்டரீகனுடைய அப்பா அம்மாவும் இந்த ஊர்ல இருந்து வாழ்ந்து இதே ஊர்ல சித்தி ஆனார்கள். சரி, பகவான் வந்துட்டான், பகவானை பார்த்தாச்சு, அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணியாச்சுன்னு அவன் கிளம்பி போகல, இங்கேயே வாழ்ந்தான் சந்திரபாகா நதி தீரத்துல. அதற்கு சாட்சியா புண்டரீக மந்திர் அப்படின்னு இருக்கே, அதுதான் புண்டரீகனுடைய சமாதி. பக்கத்தில் பின்னாடி பார்த்தா மாயா பாபா அப்படின்னு போட்டிருக்கோம். புண்டரீகனுடைய அம்மா அப்பா அவர்களுடைய சமாதி. அந்த புண்டரீகன்கிற பக்தனுக்கு வரம் கொடுத்ததுக்காக பகவான் இன்றைக்கு வரைக்கும் வாக்கு தவறாதவனா அதே இடத்துல அதே செங்கல்ல அவன் இட்டபடி அப்படியே நின்றுருக்கான். இந்த பாண்டரங்கனுக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, மீதி சுவாமிகள்லாம் சுவாமியை நம்ம அர்ச்சாவதாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சுவாமி படுத்துன்றிருப்பார், ஒரு சுவாமியை உட்கார்ந்துருப்பார், இல்லை கால வித்தியஸ்த பாதமாக மாற்றி வச்சுருப்பார், நர்தனம் பண்ணும்பொழுது ஒரு கால் தூக்கி இருக்கும். ஆனால் இந்த பாண்டுரங்கன் எப்படி இருக்கானாம், பாகவதர்கள் எல்லாம் பாடுறா, பக்தர்கள் எல்லாம் சொல்கிறா, சம சரண சரோஜம். என்ன சொல்கிறான்னா, சம சரண சரோஜம், ரெண்டு சரணத்தையும் சமமாக வச்சுருக்கான். தாமரை போன்ற அவனுடைய சரணங்கள் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு, மாற்றி வச்சுக்கல, இப்படி தூக்கி வச்சுக்கல, இப்படி போட்டு உட்காரல, ரெண்டுத்தையும் வச்சுருக்கானா. சமச்சரண சரோஜம் அப்படின்னு ஏன் பக்தர்கள் எல்லாம் பாடியிருக்கா அப்படின்னா, இந்த சமச்சரண சரோஜம்ங்கிறதுனாலே பாண்டுரங்கன் உன்னை காண்பிக்கிறானாம். என்ன காண்பிக்கிறானா, எனக்கு படித்தவனும் படிக்காதவனும், ஏழையும் பணக்காரனும், முட்டாளும் அறிவாளியும், எந்த ஜாதியில் பிறந்தவனாக இருந்தாலும், எந்த நாட்டில் பிறந்தவனாக இருந்தாலும், ஆணோ பெண்ணோ, அது மனிதனோ இல்லை மிருகமோ, எதா இருந்தாலும் எனக்கு எல்லாரும் சமம்தான் அப்படிங்கிறதே சமச்சரண சரோஜம் அப்படிங்கிறதா. ரெண்டு கால்களை சமமாக வச்சுண்டு உலகத்துக்கு சொல்லாத ஒரு செய்தியை சொல்லின்னு இருக்கான். சொன்னது மட்டும் இல்லை, எந்த தெய்வமாவது நீங்கள் பார்த்துருக்கேலா, யாருக்காவது ஒரு பக்தனுக்காக க்ஷவரம் பண்ணுறதுக்கு வருமா, பாண்டுரங்கன் வந்திருக்கான். எந்த ஒரு தெய்வமாவது செருப்பு தைக்கிறதுக்கு வருமா, பாண்டுரங்கன் வந்திருக்கான். எந்த ஒரு தெய்வமாவது வீட்டினுடைய ஓட்டை மாத்துறதுக்கு வருமா, இந்த தெய்வம் வந்திருக்கு. எந்த ஒரு தெய்வமாவது சமைச்சு போடுறதுக்கு வருமா, இந்த தெய்வம் சமையல்காரனா வந்திருக்கு. இந்த தெய்வம் பண்ணாத ஒரு சேவை கிடையாது, யாருக்குன்னா அவனையே பாடிண்டு நம்பின்றிருக்கக்கூடிய பக்தர்களுக்காக இந்த பாண்டுரங்கன் செருப்பு தைக்க வந்திருக்கார், பாண்டுரங்கன் சவரம் பண்ண வந்திருக்கார், பாண்டுரங்கன் மண்பானை பண்ண வந்திருக்கார், பாண்டுரங்கன் வீடு மாத்துறதுக்கு வந்திருக்கார், பாண்டுரங்கன் சமையல்காரனாக வந்திருக்கார். இந்த பாண்டுரங்கன் பண்ணாத காரியம் கிடையாது, பண்ணாத லீலைகள் கிடையாது, அத்தனை லீலைகளை இந்த பாண்டுரங்கன் பண்ணிட்டுருக்கான். அதனால தான் எல்லாருமே இந்த பாண்டுரங்கன் மகா யோக பீட்டே தடே பீமரத்யா வரம் புண்டரீ காயதாதும் முனின்றை, ஆதிசங்கரருடைய ஸ்லோகம் இது, பாண்டுரங்க அஷ்டகம். அதில் முதல் ஸ்லோகத்திலேயே சொல்கிறார், வரம் புண்டரீகாயே, அந்த புண்டரீகன்கிற பக்தனுக்கு வரம் கொடுத்ததுக்கு சாட்சியாக நீ இன்றைக்கும் இங்கே நின்றுருக்கியே. மகா யோக பீடமாம், அந்த யோக பீடத்தில் நிற்கிறானாம் விட்டலன். ரெண்டு கையும் இப்படி வச்சுருக்கா மாதிரி இருக்குது, ஒரு கையில் அவனுக்கு சங்கு உண்டு.
தலையிலே பார்த்தா அதுவே சிவலிங்க மாதிரி அந்த அப்படி இருக்கும். அவனுடைய அந்த தலையில கிரீட வச்சிருக்காளே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த கிரீடத்துல அவனுடைய அந்த கிரீடத்தை எடுத்து பார்த்தா அவனுடைய இந்த மஸ்தக மாதிரி இருக்கிற பிரதேசம் இருக்கே, அதை பாடுறா பாகவதெல்லாம். மஸ்தக லிங்கா சுரூப லிங்கா ரூபா அபங்கா சஜ்ஜன சங்கான்னு பாடுறா. அதுல சின்னதா ஒரு பள்ளம் இருக்கு. அங்க சின்னதா பள்ளம் இருக்கு அப்படிங்கிற சம்பவம் எப்படி தெரியும்னா, 1980 வருடத்துல மகாபெரிவால் இந்த பக்கம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இந்த பக்கம் சஞ்சாரம் பண்ணும்போது சதாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல, நம்ம சிதம்பரத்தில் நடராஜருக்கு எப்படி கோவில் இருக்கோ அது மாதிரி நடராஜருக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கார். அதுக்கு உத்தர சிதம்பரம் அப்படின்னு பேர். அந்த நடராஜருடைய கோவில் கட்டும்பொழுது ஒரு சம்பவம், ஏன்னா சிதம்பரம்னாலே ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ரகசியம், சிதம்பர ரகசியம். யாராவது நம்ம கேட்குறதா இருந்தால் கூட, என்னடா அந்த பெரிய சிதம்பர ரகசியமானு சொல்லுவோம். இந்த நடராஜருடைய கோவிலை கட்டும் பொழுது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்தது, நடராஜரை வச்சுடலாம், சிவகாம சுந்தரியை வச்சிடலாம், ராஜகோபுரம் கட்டிடலாம், சிற்பங்கள் எல்லாம் வடிச்சுடலாம், சிதம்பர ரகசியத்தை என்ன பண்ணுறது, அதை யார் சொல்லுவா? பெரிய பெரியவா கடைசியாக என்ன பண்ணினார் அப்படின்னா, தன்னுடைய மடத்தில் ஒரு பெரிய வித்வான் இருந்தார், அவரை கூப்பிட்டார். பெரியவா, யாருக்கும் தெரியாத சிதம்பர ரகசியத்தை உனக்கு உபதேசம் பண்ணுறேன், இது வெள்ளி வில்வ இலையில எழுது அப்படின்னார். அவர் பெரிய பெரியவா சொல்ல அந்த மடத்தில் இருந்த அந்த வித்வான் அதை எழுதினார். எழுதிட்டு இது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சாம்பிராணி தைலம் இருக்கு, அந்த தைலத்தில் இதை தோச்சி எடுத்து இந்த சிதம்பரம் உத்தர சிதம்பரத்தில் மாட்டியிருக்கா. அந்த வித்வானுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. என்னன்னா, யாருக்குமே தெரியாத சிதம்பர ரகசியம் நமக்கு தெரிஞ்செடுத்தோன்னு அவர் வந்து அந்த இதெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் பெரிய பெரியவாளை வந்து நமஸ்காரம் பண்ணினார். நான் எந்த சிதம்பர ரகசியத்தை உனக்கு உபதேசம் பண்ணினேனோ அதை உனக்கு மறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அவருக்கு அது மறந்தும் போயிடுச்சு. அந்த சஜ்ஜன்காட், சதாரா, இந்த இடங்கள் எல்லாம், கோபாலபுரி, இதிலெல்லாம் பெரியவா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் பெரியவாள்கிட்ட வந்து ஒரு வருஷம் கழிச்சு குழந்தைய ஆஷின்னு வந்தா. குழந்தைய ஆஷின் வந்து பெரியவா அனுகிரகத்தினால ஒரு குழந்தை பிறந்தது, ஆனால் அந்த குழந்தைக்கு தலையில் இந்த மாதிரி ஒரு சின்ன பள்ளம் இருக்கு, டாக்டர்கிட்ட கேட்டால் ஒன்றும் கவலைப்பட வேண்டான்னு சொல்கிறா. பெரியவா சிரிச்சுண்டே சொன்னார், நீ வந்து கோவிலுக்கு பாண்டுறங்கனை பார்க்கப்போ அங்கே பூஜை பண்ணுற பண்டாட்டை நான் சொன்னேன்னு சொல்லி கிரீடத்தை எடுத்துட்டு அந்த பாண்டவர்களுடைய தலையை தடவி பாரு அப்படின்னார். தலையை தடவி பார்த்தா அதில் சின்ன ஓட்டை இருந்தது. அதை வந்து இவா பெரியவாட்ட சொன்ன பொழுது பெரியவா சொன்னார், நீ ஒரு வருஷம் முன்னாடி எங்கிட்ட குழந்தை இல்லைன்னு வந்த, நான் அந்த குழந்தை வேணும்னு அனுகிரகம் பண்ணும்பொழுது பாண்டுரங்கனை தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன், தியானம் பண்ணி அனுகிரகம் பண்ணதுனால பாண்டுரங்கன் மாதிரியே அந்த குழந்தைக்கும் தலையில் ஒரு ஓட்டை வந்திருக்குன்னு சொல்லி சிரித்தார். அதனால புண்டரீகன் அப்படிங்கிற பக்தனுக்கு வரம் கொடுத்ததுக்கு சாட்சியா இன்றைக்கும் அந்த செங்கல்ல நின்றுருக்கான். சமச்சரண சரோஜம் அப்படிங்கிறதுக்கு பாண்டுரங்கனுக்கு ஒருத்தருக்கு தான் எல்லா மதத்திலையும் எல்லா இனத்திலையும் எல்லா மொழியிலையும் சேர்ந்த பக்தர்கள் உண்டு. அவனுடைய லீலைகள் அனந்தமானது, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அத்தகைய பாண்டுரங்கன் எதனால மயங்குறான் அப்படின்னா, ஒன்னே ஒன்னத்தினாலதான் மயங்குறான், பஜனையினால, நாம சங்கீர்த்தனத்தினால. நீங்க இந்த ஊரை இப்ப பார்க்கிறேன், எல்லா இடத்துலையுமே எங்கேயும் பஜனை 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 தான் கேட்க முடியும், வேற ஒன்றும் கேட்க முடியாது. அந்த நாமசங்கீர்த்தனத்தை கேட்டுட்டா பாண்டுரங்கனை என்ன பண்ணுவானா, அப்படியே கொஞ்சம் தலையை ஆட்டுவான், சபாஷ் அப்படின்வான், கையை தட்டுவான், அப்புறம் அவன் உடம்பு ஆட்டுவான், அப்படியே எட்டி பார்ப்பான், அப்புறம் அவனும் பஜனைக்கு வந்துடுவான். ஏன்னா அவனால் பஜனையை விட்டுட்டு இருக்கவே முடியாது. அப்படி பகவானுடைய நாம கீர்த்தனத்துக்கு சுலபமாக மயங்கக்கூடிய ஒரு பகவான் இந்த விட்டலன். சுலபமாக அனுகிரகம் பண்ணக்கூடியவன், சுலபமாக தன்னுடைய சாநித்தியத்தை எல்லாருக்கும் உணர்த்தக்கூடியவன், அப்பேற்பட்டவன். அதனாலே நம்ம பாகவதால ஸ்மரிக்கும் பொழுதே பிரகல்லாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷன்னு சொல்லிட்டு இருக்கமே, இந்த புண்டரீகனை தான் மகாபக்தாலா பாகவதால நம்ம பிராத காலத்துல ஸ்மரிக்கிறதுக்கு இந்த புண்டரீகனையும் சொல்றோம் அப்படின்னு விட்டா, அந்த புண்டரீகன் எத்தகையவன், அந்த புண்டரீகனுக்காக வந்த பகவான் எத்தகையவன் நமக்கு புரியறது இல்லையா? ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ராம் கிருஷ்ணஹரி ஜெய 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 ஜெய ராம் கிருஷ்ணஹரி.
Jai Ram Krishna Hari, Jai Jai Ram Krishna Hari, Jai Jai Ram.